தமிழகத்தில் பரபரப்பாக தற்போது பேசப்படும் செய்தி என்னவென்றால், விடுதலை புலிகளின் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்திதான். இந்த செய்தியை யார் பிரகடனப்படுத்தியிருக்கிறார் என்றால் பழநெடுமாறன் அவர்கள். மிகப்பெரிய பெரிய மூத்த அரசியல்வாதி, மிகப்பெரிய ஜீனியஸ் மேன் வந்து நம்மளாம் வந்து ரொம்ப நம்ம அடிப்படைங்கிறோம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு முன்னால். அவர் மேலே எனக்கெல்லாம் ரொம்ப மரியாதை உண்டு. தற்போது இந்த அறிவிப்பை அவர் அறிவிப்பதற்கான காரணம் என்ன? இந்த காரணம் யாருக்குமே தெரியல. பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார், அவர்களுடைய குடும்பத்தினருடன் நான் தொடர்பில் இருக்கின்றேன், அவர்களுடைய அனுமதியோடு தான் நான் இதை வெளியிடுகின்றேன் அப்படின்னு இவர் பேசியிருக்கார். இந்த பேச்சே வந்து சட்டப்படி தவறு. ஏன் அப்படின்னா, பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தாச்சு, எல்லாம் போயாச்சு, எல்லாம் வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, காலம் சென்ற இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் கொலை வழக்கிலே தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் இவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் குடும்பத்துடன் தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே தப்பு தானே? மிகப்பெரிய எந்த தைரியத்தில் ஐயா சொன்னாங்கன்னு தெரியல, யாருடைய உந்துதலின் பேரில் சொன்னார் என்று தெரியவில்லை. நாம் பின்னோக்கி சென்றால் பல வரலாறுகளை நம்மால் பேச முடியும். விடுதலை புலிகள் பற்றியும் பிரபாகரன் பற்றியும் நாம் பேச முடியும். அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. சில நேரங்களிலே விடுதலை புலிகளை நான் நேரிலேயே சந்தித்திருக்கின்றேன். பே ரவிச்சந்திரன், திருவண்ணாமலை பே ரவிச்சந்திரன், இன்னைக்கு அவர் இல்லை, உயிரோடு இறந்து விட்டார். அவனை மாதிரிலாம் ஒரு நிருபரை நான் இது வரைக்கும் பார்க்கல. என்ன மாதிரி ஒல்லியாக தான் இருப்பாப்புல. ஆனால் தில்லுக்காரன் யாராக இருந்தாலும் மோதி பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவன், பிறவியிலேயே கம்யூனிஸ்ட் குணம் உள்ளவன் அவன்வனா என்னுடைய நண்பன். அதுக்காக சொல்லுவேன், மேடை பேச்சில் அவ்வளோ அழகாக பேசுவான். சின்ன பையன்தான், மேடை பேச்சில் அவ்வளோ பிரமாதமாக பேசுவான். அவனுடைய எழுத்துக்கள் வந்து அனல் பறக்கும். அவரும் நானும் தான் போய் அடையாறுல விடுதலை புலிகளை சந்தித்தோம். தராசில் வேலை பார்க்கும்போது ரவிச்சந்திரன் நானும் போனோம். அதுவும் மிகப்பெரிய கதை, சொல்லலாம் சொல்லிங்கன்னே போகலாம். இப்பொழுது நடந்து முடிந்த பிறகு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, மரியாதைக்குரிய ஐயா பழநெடுமாறன் அவர்கள் இந்த தகவலை ஏன் சொல்ல வேண்டும்? இதற்கு பின்னால் என்ன நடக்கிறது? ஐயா அவர்களை தூண்டுபவர், ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து ஒன்றும் தெரியாதவர் இல்லை, அறிவாளி, பெரிய மேதை இவர். இவரை வந்து அடுத்தவங்க வந்து ஏற்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் இவர் சொல்லுகிறார்? அதாவது இலங்கையில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இப்போ வந்து தமிழ் ஈழம் தனியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக பிரபாகரனுடைய மகள் தலைமையிலே அங்கே தலைமையேற்க முடியும், அதற்காக வந்து செய்தி வெளியிடப்படுகிறது அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. கருத்து கணிப்பில் சிலர் சொல்கிறாங்க சட்டப்படி. விபி துரைசாமி எவ்வளோ பெரிய வக்கீல், அவர் தான் இந்த போராளிகளுக்கெல்லாம் பெட்டிஷன் போட்டு வாதாடினவர். அவர் தான் அவரே சொல்கிறது பொய்யான தகவல் அப்படிங்கிறார். சில பேர் சொல்கிறாங்க அவர் இருந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் நல்லது தான், பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருந்தால் நமக்கும் நல்லது தான். ஆனால் இவர் இறந்து விட்டார்னு சொல்லிட்டு ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் ஆவணங்களை சமர்ப்பித்து இங்கேருந்து வழக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ராஜீவ்காந்தி கொலையில் முக்கிய குற்றவாளி அவர். அப்படி இருக்கும்பொழுது இப்போ எந்த தலைவர்களும் எதுவுமே பேசலை இதை பற்றி. பழநெடுமாறன் ஐயா பேசினதை பற்றி எந்த தலைவரும் பேசலை, குறிப்பாக மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேசவே இல்லை. இடதுசாரிகள் வலதுசாரிகள் யாரும் இதை பற்றி பேசவில்லை. ஏன் பழநெடுமாறன் அவர்கள் இது போன்ற செய்தியை வெளியிட்டார்? தவறான செய்தியா உண்மையான செய்தியா, இதை யார் வந்து புலனாய்வு பண்ணுறது? அதுவும் இந்த நேரத்தில் நாட்டில் பல பிரச்சனைகள் போயின்னு இருக்கு. பல பேர் குடிச்சு செத்துன்னு இருக்கான், பல பேர் ரெமி ஆடி செத்துன்னு இருக்கான்,
அதுக்கு கவர்னர் பல பல கோப்புகளை கவர்னர் அலுவலகத்தில் பெண்டிங்கில் இருக்கு கையெழுத்து போடாமல். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை விட்டுட்டு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றது என்ன காரணம்? எவ்வளோ பேருங்க செத்து மடிஞ்சுன்னு இருக்கான், நாடு எப்படி போயின்னு இருக்கு? இதை திசை திருப்புவதற்காக பழனிடுமாறனை வைத்து பேசுகிறார்களா? அப்படியானால் அவர் ஏற்கும்போது யார்? அப்ப கியூபிரான்ச் போலீஸ் பழனிடுமாறன் அரெஸ்ட் பண்ண போறீங்களா? நான் அவ்வளோ பெரிய மனுஷனை அரெஸ்ட் பண்ண முடியாது, வயசானவர். அதே நேரத்தில் அவர் பேசியிருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட போய் விசாரணை நடத்தலாம், அதற்கு அதிகாரம் உண்டு. ஒரு சமன் சர்வ் பண்ணிட்டு அவரை விசாரிக்கலாம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்போ பிரபாகரன் எங்கே இருக்கார் சொல்லுங்கள், அவங்க குடும்பம் எங்கே இருக்கு சொல்லுங்கள். கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, இவர் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்ல முடியாது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிரபாகரன் கொல்லப்பட்டார், பிரபாகரனுடைய பையன் கொல்லப்பட்டார், பிரபாகரனுடைய மனைவி கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தி தான் நமக்கு வந்துச்சு ஆரம்பத்தில், இன்றைக்கும் அதான். ஆனால் பிரபாகரனுடைய மனைவி உயிரோடு இருக்கிறார், சந்தோஷம். நமக்கு என்ன அதில் என்ன இருக்குது? சந்தோஷம். அப்போ அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அவர்களுக்கு இல்லாத உரிமை பழனிடுமாறன் அவர்களுக்கு இருக்கிறதா? தன்னுடைய கணவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லலாமே, ஏன் அவங்க சொல்லலை? அவங்க ஏன் இது வரைக்கும் சொல்லலை? இத்தனை வருஷம் வரைக்கும் சொல்லலை? சொல்ல வேண்டியது தானே. ஏங்க தமிழ்நாட்டில் கலைஞரும் எம்ஜிஆரும் போட்டி போட்டு பிரபாகரனுக்கு உதவி பண்ணாங்க, போட்டி போட்டு ஆதரவு கொடுத்தாங்க, அதை பயன்படுத்தி இலங்கையில் கையில் வச்சுருந்துருக்கலாமே பிரபாகரன். அதெல்லாம் செய்யலை. அவர் கோபக்காரர், முன்கோபக்காரர், ஒரு போராளி. சும்மா எத்தனை வருஷங்களுக்கு ஒரு ஒரு மூலையில் உட்காந்துருப்பான் ஒரு போராளி. எந்த போராளி இருக்க மாட்டாங்க. நம்மளே வந்து ரெண்டு மூணு நாள் வேலை இல்லாமல் அப்படியே இருந்தோம்னா கை கடலாம் துருத்துரு துருத்துன்னு வருது, ஏதாவது எழுதணும், ஏதாவது பண்ணணும், வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு இருக்கு. இத்தனை வருஷமாக ஒரு போராளி ஒரு இடத்துல அடங்கி கிடப்பாரா? 14-15 வருஷமாக அடங்கி கிடப்பாரா? எதுக்கு அடங்கி கிடக்கிறாரு? இன்னும் 100 வருஷம் பொறுத்து இலங்கையை பிடிப்பாரா அவர்? பொதுமக்களை திசை திருப்புவதற்காக இந்த செய்தியா, அல்லது அரசாங்கத்தை நடுங்க வைப்பதற்காக இந்த செய்தியா? ஏன்னா விடுதலை புலிகள் அப்படின்னாலுமே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமாக உதவி பண்ணது, மக்கள் அடைக்கலம் கொடுத்தது எல்லாமே தமிழகம்தான். அதை சரியாக பயன்படுத்திக்கல புலிகள். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார், அதன் பிறகு புலிகளுக்கு இங்கே மரியாதை இல்லாத போயிடுச்சு, நாட்டு மக்கள் வெறுத்துட்டாங்க. ராஜீவ்காந்தி 1000 தப்பு பண்ணியிருக்கட்டங்க, அவர் நம்முடைய பிரதமருங்க. இதுக்கு உள்ளே போனீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. பிரபாகரன் வந்து வெறும் அம்பு தான், அதற்கு பின்னால் மிகப்பெரிய உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் பிரபாகரனை ஏவி விட்டாங்க, அதுதான் உண்மை. இந்த நிலைமையில் ஐயா பழனிடுமாறன் அவர்கள் கூறியிருப்பது சுயநலத்துக்காக சொல்லியிருக்காரா, இல்லை நாட்டில் இன்னும் எல்லாரும் பேசின்னு இருக்கான், எல்லாரும் போயின்னு இருக்கான், அவன் அவன் பேட்டி கொடுத்துட்டுருக்கான், நம்ம என்ன ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்மளை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்காங்களே, கமான ஒரு குண்டை போடுவோம் இப்படி அப்படின்னு நினச்சிட்டாரா? கொஞ்ச நாளைக்கு நம்மளை பற்றி பேசட்டும் மக்கள் அப்படின்னு நினச்சிட்டாரா? ஒன்றும் புரியல நமக்கு. பிரபாகரன் மேலே அன்பு செலுத்துபவர்கள், மரியாதை உள்ளவர்கள் இன்னும் நாட்டில் இருக்காங்க. அவர் ஒரு போராளி, ஒரு மிகப்பெரிய தலைவன். 1000 அவருடைய தனிப்பட்ட விதத்தில் அவர் 1000 தவறுகள் பண்ணாலும் விமர்சனத்துக்கு ஆனாலும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவன். நீர்மூழ்கி கப்பல் வச்சுருந்தாங்க பிரபாகரன், ஒரு நாடு வைத்திருக்கின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஒரு சின்ன இயக்கம். உலக அளவில் பார்க்க போனால் விடுதலை புலிகள் ஒரு சின்ன இயக்கம். ஏர்கிராஃப்ட் வச்சுருந்தாரு. இந்த அளவுக்கு உள்ள ஒரு இயக்கம் தரை மட்டமாக அழிந்து போனதுன்னா என்ன காரணம் சொல்லுங்கள்? சும்மா அழிக்க முடியுமா? இப்போ மறுபடியும் பிரபாகரன் வராருன்னா அவருக்கு பின்னால் யார் இருப்பாங்க? ஈழத்தமிழர்கள் இருப்பார்களா? ஈழத்தமிழர்கள் எப்போவோ நம்பிக்கை எழுந்துட்டாங்க, வாழ்வாதாரமே போச்சு அவங்களுக்கு. இன்னமும் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் முகாமில் இருக்காங்க பாதிக்கப்பட்ட தமிழர்கள். பாவம், அதை கேட்பதற்கு யாரும் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு பழனிடுமாறன் கேட்டிருந்தா கூட சொல்லியிருந்தா கூட நம்ம நியாயம் ஏற்றுக்கலாம். அங்கே அடைக்கப்பட்டிருப்பவர்கள் நம்மளை மாதிரி ஒரு அப்பாவி மக்கள், இலங்கை தமிழர்கள்.
அங்கே இருக்கின்ற இலங்கை தமிழர் அப்பாவி மக்கள் வெளியே சுத்துறவங்கெல்லாம் காசு வச்சிருக்கிறவன் இதுக்கு குரல் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் எந்த வகையில் சாத்தியப்படும் அப்பனா என்ன உலக அமெரிக்கா உளவு பிரிவு மற்ற உலக அளவில் இன்டர்போல்லாம் இருக்கிறான் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பிசிஐடி இருக்குது சிபிஐ இருக்குது ரா இருக்குது இவங்களாம் என்ன சும்மா இருக்காங்களா இவங்களாம் தெரியாதா இதில் ஏதோ மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது இதில் நிச்சயமாக இருக்கிறது அது பல நெடுமாறன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவரை கியூ பிரான்ச் போலீஸார் விசாரித்தா அதுக்குரிய என்ன நிலவரம் என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியும் விசாரிப்பார்களா விசாரிக்க மாட்டார்களா இல்லை இதை அப்படியே கண்டுகாது விட்டுருவாங்களா ஏன்னா இது வந்து தமிழ்நாடு அரசு எஸ்பிசிஐடிக்கு மட்டும் இது இல்லை ராக்கும் சம்மந்தப்பட்டது பிரபாகர் வந்து வெளிநாட்டுக்காரர் இது சாதாரண விஷயம் இல்லை அவங்களுக்கும் அவங்களும் இதை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க பழனியிடுபாரன் சொன்னதை இப்போ அவங்க ஆற ஆரம்பிச்சிருவாங்க இது உண்மைதானா ஆனால் ஏன் இதை சொன்னார் எதுக்கு சொன்னார் இவங்களுக்கு பின்னால் இருக்கிறது யார் யார் இயக்கிறது அப்படிங்கிறதுலாம் காவல்துறை விசாரிக்க வேண்டும் கியூ பிரான்ச் விசாரிக்கும் அப்போ தான் இப்போ இருக்கிற மக்களுக்கு சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டும் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய கடமை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தலையாய கடமை நீங்கள் அதை செய்யணும் அதை நாங்கள் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறோம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதுவரை நாங்கள் காத்து கொண்டிருப்போம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்